மகாபாரதம் தமிழில் கிசாரி மோகன் கங்குலியால் 1883 முதல் 1896 வரை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்ட தி மகாபாரதா புத்தகத்தினை தமிழில் மொழிபெயர்ப்பது அருள் செல்வ பேரரசன். முழு மகாபாரதமும் தமிழில் இணையத்தில் தயாரிப்பில். இப்பொழுது தொடர்வது விராட பருவம் பகுதி 6. தலைப்பு யுதிஷ்டிரனின் துர்க்கையம்மன் துதி. பாண்டவ பிரவேச பருவத்தின் தொடர்ச்சி. இதன் கதை சுருக்கம் யுதிஷ்டிரன் துர்க்கையம்மனை துதிப்பது. துர்க்கையம்மன் யுதிஷ்டிரனுக்கு காட்சி கொடுத்து வரங்கள் அளித்தது. இப்பொழுது விராட பருவம் பகுதி 6க்குள் நுழைவோம். வைசம்பாயனர் ஜனமேஜயனிடம் சொன்னார், யுதிஷ்டிரன் காண்பதற்கினிய விராட நகரத்திற்கு செல்லும் வழியில் இருந்தபோது யசோதையின் கருவறையில் பிறந்தவளும் நாராயணனால் தனக்கு அளிக்கப்பட்ட வரங்களை ஏற்று இடையர் நந்தரின் நந்தகோபரின் குலத்தில் உதித்தவளும் செழிப்பையும் வழிபடுபவர் குடும்பத்தையும் குடும்ப புகழையும் மேம்படுத்துபவளும் கம்சனுக்கு அச்சமூட்டியவளும் அசுரர்களை அழித்தவளும் இந்த அண்டத்தின் உயர்ந்த தேவியுமான பரமேஸ்வரியுமான தெய்வீக துர்க்கையை துர்க்கை அம்மனை மனதார துதித்தான். கல் மேடையில் கம்சனால் தூக்கி வீசப்பட்ட போது வானத்தில் உயர்ந்து எழுந்தவளும் வாசுதேவனின் கிருஷ்ணனின் தங்கையும் தெய்வீக மாலைகள் அணிந்திருப்பவளும் தெய்வீக ஆடைகள் தரித்திருப்பவளும் கூன்வாள் கேடயம் ஆகியவற்றை தாங்கியவளும் துன்பம் நிறைந்த நேரங்களில் புதைக்குழியில் உள்ள மாட்டை போல பாவத்தில் மூழ்கிய வழிபாட்டினர் தங்கள் பாவச் சுமைகளை அகற்றும் பொருட்டு நித்திய அருள் வழங்கும் தன்னை பரமேஸ்வரியான அவளை அழைக்கும் போது எப்போதும் காப்பவளுமான அந்த தேவியை துர்க்கையம்மனை யுதிஷ்டிரன் வணங்கினான். அந்த தேவியின் காட்சியை பெற தனது தம்பிகளுடன் விரும்பிய மன்னன் யுதிஷ்டிரன் அவளை அழைக்க அங்கீகரிக்கப்பட்ட பாடல்களில் இருந்து பெறப்பட்ட அவளது பல்வேறு பெயர்களை சொல்லி துர்க்கையம்மனை துதித்தான். யுதிஷ்டிரன், ஓ வரங்களை அளிப்பவளே துர்க்கையம்மனே, உன்னை வணங்குகிறேன். ஓ கிருஷ்ணனை போன்றவளே, ஓ கன்னிகையே, ஓ பிரம்மச்சரிய நோன்பு நோற்பவளே, ஓ புதிதாக உதித்த சூரியனை போன்ற பிரகாசமான உடல் கொண்டவளே, ஓ முழு நிலவை போன்ற அழகிய முகம் கொண்டவளே, ஓ நான்கு கரங்களும் நான்கு முகங்களும் கொண்டவளே, ஓ உருண்ட அழகிய இடைகளும் பருத்த முலைகளும் கொண்டவளே, ஓ மரகதங்கள் மற்றும் நீலமணி கற்களை கொண்டு செய்யப்பட்ட வளையல்களை அணிந்தவளே, ஓ மேல் புஜத்தில் சிறந்த கடகங்களை அணிந்தவளே, ஓ தேவி துர்க்கையம்மனே, நாராயணனின் மனைவியான பத்மாவை மகாலட்சுமியைப் போல பிரகாசிப்பவள் நீயே. ஓ தெய்வீக பகுதிகளில் உலகங்களில் உன் உண்மை வடிவத்திலும் உன் பரிசுத்தமான பிரம்மச்சரியத்துடனும் அதிகாரம் செய்பவள் நீயே. கருமேகங்களைப் போன்ற கரிய முகத்துடன் சங்கர்ஷணரைப் போல, அதாவது லட்சுமணன் பலராமன் சங்கர்ஷனாக இருந்த சேஷனைப் போல அழகாக இருப்பவள் நீயே. இந்திரனுக்கு மதிப்பளிக்கும் வகையில் எழுப்பப்படும் தூண்களை இந்திரத்வதத்தை போன்ற நீண்ட இரு கரங்களை கொண்டவள் நீயே. பாத்திரம் தாமரை மலர் மணி சுருக்கு கயிறு, அதாவது பாசம் வில் பெரும் சக்கரம் மற்றும் பல்வேறு பிற ஆயுதங்களையும் உனது மற்ற 6 கரங்களில் கொண்டவள் நீயே. இந்த அண்டத்தில் பரிசுத்த பண்பு பெற்ற ஒரே பெண் சுத்த ஸ்திரீ நீயே. சிறந்த வளையங்களால் அருளப்பட்ட அழகிய காதுகள் கொண்டவள் நீயே. ஓ தேவி, நிலவுக்கு சவால் விடும் அழகு முகம் கொண்டவள் நீயே. சிறந்த கிரீடமும் பாம்பு உடல்களால் செய்யப்பட்ட உடையுடன் கூடிய அழகிய பின்னலும் உருண்டு வளைந்த பிரகாசமான இடைகளும் கொண்டவள் நீயே. பாம்புகளால் சூடப்பட்ட மந்திர மலை போல விளங்குபவள் நீயே. தலையில் நிமிர்ந்து நிற்கும் மயில் தொகைகளால் மேலும் பிரகாசிப்பவள் நீயே. நித்திய கன்னிகையாக நோன்பு நோற்று கௌமார விரதம் இருந்து தேவலோகங்களை பரிசுத்தமாக்கியவள் நீயே. ஓ மகிஷாசுரனை கொன்றவளே, இதற்காகவே கௌமார விரதம் இருப்பதால்
மூ உலகங்களின் பாதுகாப்புக்காக தேவர்களால் வழிபடப்பட்டு துதிக்கப்படுபவள் நீயே. ஓ அனைத்து தெய்வங்களிலும் முதன்மையானவளே, எனக்கு உனது அருளைத்தா. என்னிடம் கருணை காட்டு. நான் பெரும் மங்களங்கள் அனைத்துக்கும் நீயே ஊற்றுக்கண்ணாவாயாக. ஜெயமும் விஜயமும் நீயே. போர்க்களத்தில் வெற்றியை அளிப்பவள் நீயே. ஓ தேவி, எனக்கு வெற்றியை ஜெயத்தை கொடு. துயரமிக்க இந்த நேரத்தில் எனக்கு வரங்களையும் விஜயத்தையும் கொடு. மலைகளில் முதன்மையான விந்தியமே உனது நித்திய வசிப்பிடமாகும். ஓ காளி, ஓ காளி, மது, ஊன், இறைச்சி, அதாவது ஆடு கோழி முதலிய விலங்கு பலிகளில் மகிழும் பெரும் காளி மகாகாளி நீயே. விரும்பிய இடம் செல்லும் திறன் கொண்டு வழிபாட்டினருக்கு வரங்கள் அளிக்கும் உன்னை உனது பயணங்களில் பிரம்மனும் பிற தேவர்களும் எப்போதும் தொடர்ந்து வருகிறார்கள். பாரங்களை அகற்றுபவள் என்று உன்னை அழைப்பவர்களுக்கும் பூமியில் நாள் உதிக்கும் போது அதிகாலையில் உன்னை வணங்குபவர்களுக்கும் வாரிசுகள் அல்லது செல்வம் நிமித்தமாக அடைய முடியாதது எதுவுமில்லை. துயர்களையும் பொருட்டு உன்னை நினைப்பவர்களுக்கும் விடியற்காலையில் உன்னை வணங்குபவர்களுக்கும் வாரிசுகளும் செல்வமும் கிடைப்பது அரிதன்று. அடர்ந்த காட்டுப்பகுதியில் துன்புறும் போது பெருங்கடலில் மூழ்கும் போதும் அத்துன்பங்களில் இருந்து மக்களை மீட்பதாலே அனைவராலும் துர்கை என்று அழைக்கப்படுபவள் நீயே. கொள்ளையர்களால் தாக்கப்படும் போதும் காடுகள், அடர்ந்த காட்டுப்பகுதிகள், வனாந்திரங்கள், கடல்கள், நீரோடைகள் ஆகியவற்றை கடப்பதில் ஏற்படும் துன்பத்தின் போதும் மனிதர்களுக்கு ஒரே புகலிடமானவள் நீயே. ஓ தேவி, உன்னை நினைக்கும் மனிதர்கள் எப்போதும் வீழ்வதில்லை. புகழ் நீயே, செழிப்பு நீயே, உறுதி நிலை மாறாதவள் நீயே, வெற்றி நீயே, மனைவி நீயே, மனிதர்களின் வாரிசுகள் நீயே, அறிவு ஞானம் நீயே, அறிவாற்றல் புத்தி நீயே. இரு சந்திப்பொழுதுகள், அதாவது அதிகாலை அந்தி மாலை, இரவு உறக்கம், ஈரொளிகளான சூரிய சந்திர ஒளிகள், அழகு, பொறுமை, மன்னிக்கும் குணம், கருணை மற்றும் பிற அனைத்தும் நீயே. பக்தர்களால் வழிபடப்படும் போது விலங்குகள், அறியாமை, குழந்தைகள் இழப்பு, செல்வம் இழப்பு, நோய், மரணம், அச்சம் ஆகியவற்றை அகற்றுபவள் நீயே. நாட்டை இழந்த நான் உனது பாதுகாப்பை நாடுகிறேன். ஓ பரமேஸ்வரியே, உயர்ந்த தேவியே, உன்னை சிறந்தாழ்த்தி வணங்கும் எனக்கு ஓ தாமரை இதழ்களை போன்ற கண்களை உடையவளே, பாதுகாப்பை அருள்வாயாக. உண்மையின் சத்தியத்தின் படி செயல்பட்டு வரமளிக்கும் உண்மையாகவும் சத்தியமாகவும் எங்களுக்கு ஆவாயாக. ஓ சத்யஸ்வரூபினி, நீ எங்கள் விஷயத்தில் சத்தியமாக இருப்பாயாக. ஓ துர்கையே, உனது பாதுகாப்பை நாடும் யாவருக்கும் கருணை காட்டுபவளே, உன்னை வழிபடுபவர்கள் யாவரிடமும் பாசம் கொண்டவளே, எனக்கு பாதுகாப்பை வழங்குவாயாக என்றான் யுதிஷ்டிரன். வைசம்பாயனர் ஜனமேஜயனிடம் தொடர்ந்தார், இப்படி பாண்டுவின் மகனால் யுதிஷ்டிரனால் துதிக்கப்பட்ட அந்த தேவி துர்கையம்மன் அவனுக்கு யுதிஷ்டிரனுக்கு காட்சியளித்தாள். அந்த மன்னனை யுதிஷ்டிரனை அணுகிய அவள், வலிய கரங்கள் கொண்ட மன்னா, ஓ தலைவா யுதிஷ்டிரா, எனது வார்த்தைகளை கேள். கௌரவ அணியில் உள்ளவர்களை எனது அருளால் கொன்று முறியடித்த பிறகு போர்க்கள வெற்றி விரைவில் உனதாகும். உனது நாட்டை முட்களற்றதாக்கி நீ மீண்டும் முழு பூமியின் தலைவனாவாய். ஓ மன்னா, உனது தம்பிகளுடன் கூடிய நீ பெரும் மகிழ்ச்சியையும் அடைவாய். எனது அருளால் மகிழ்ச்சியும் உடல் நலனும் உனதாகும். இந்த உலகில் உள்ளவர்கள் மனிதர்கள் என் பண்புகளையும் சாதனைகளையும் உரைத்தால் தங்கள் பாவங்களில் இருந்து விடுவிக்கப்பட்டு முழு மனநிறைவு கொள்வார்கள். நான் அவர்களுக்கு நாட்டையும் நீண்ட வாழ்நாளையும் அழகிய மேனியையும் வாரிசுகளையும் அடிப்பேன். ஓ மன்னா யுதிஷ்டிரா, வனவாசத்தில் இருப்பவர்களோ நாட்டில் இருப்பவர்களோ போர்க்களத்தின் மத்தியில் இருப்பவர்களோ எதிரிகளின் ஆபத்தில் இருப்பவர்களோ காட்டிலோ அணுக முடியாத பாலைவனங்களிலோ கடல்களிலோ
அடர்ந்த காடுகள் கொண்ட மலையிலோ இருந்து உன்னை போலவே உன் முறையில் என்னை அழைப்பவர்கள் இந்த உலகில் அடைய முடியாதது எதுவும் இல்லை. கயம்மன். பாண்டவின் மகன்களே, பாண்டவர்களே, இந்த சிறந்த பாடலை கேட்பவனோ பக்தியுடன் மீண்டும் தானே உரைப்பவனோ தான் செய்யும் அனைத்து தொழில்களிலும் வெற்றியடைவான். நீங்கள் விராட நகரத்தில் வசிக்கும் வரை எனது அருளால் குருக்களின் ஒற்றர்களோ மத்சய விராட நாட்டில் வசிப்பவர்களோ உங்களை அடையாளம் காண்பதில் வெற்றியடைய மாட்டார்கள் என்றாள் துர்கையம்மன். பாண்டு மகன்களின் பாண்டவர்களின் பாதுகாப்புக்கான ஏற்பாடுகளை செய்து ரட்சை செய்து எதிரிகளை தண்டிப்பவனான யுதிஷ்டனிடம் இவ்வார்த்தைகளை சொன்ன அந்த தேவி துர்கையம்மன் அங்கேயே அப்படியே மறைந்து போனாள். விராட பருவம் பகுதி 6 நிறைவுற்றது.